காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே தெய்வத்தின் குரல் நூலிலே இருந்து மகா பெரியவர் வாயிலாக பல அரிய கருத்துக்களை நாள்தோறும் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே கடந்த சில தினங்களாக நால்வர் பெருமக்களில் ஒருவரான அப்பர் பிரானை பற்றி, அவருடைய பூர்வாசிரமம், அவர் மருள் நீக்கியாராக தர்மசேனன் என்கின்ற பெயரிலே சமண மதத்தை தழுவிக்கொண்டு பாடலிபுத்திரத்திலே வாழ்ந்து வந்த நிலையில் அவருடைய அக்காவான சகோதரியான திலகவதியார் அவர் எப்படி அவருக்காக தியாகங்கள் செய்தார், அவரால் எப்படி அப்பர் பிரான் நமக்கு கிடைக்கப் போகிறார் என்பதை இனி பார்க்கப் போகிறோம். திலகவதியாருக்கு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை திருமணத்திற்கு முன்பாகவே இறந்துவிட திலகவதியார் அந்த நிச்சயத்தையே திருமணமாக கருதி கொண்டு தன்னை விதவையாக்கி கொண்டு இறந்துபட்ட தனக்கு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளையினுடைய சிதையிலே குதித்து உயிர்விட துணிந்தபோது தம்பியாகிய மருள் நீக்கியார் காலை கட்டி கொண்டு அழவும் தம்பிக்காக வாழ துணிகிறாள். ஆனால் அப்படிப்பட்ட தம்பியோ மாற்று சமயத்தை தழுவி அந்த சமயத்திலே வெகு தூரத்திற்கு சென்று விட்டார். இதை திலகவதியாரால் ஜீரணிக்க முடியவில்லை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்குறோம், ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவர் திடீரென்று மதம் மாறி வேறு மதத்திற்கு போய் விடுவதும், அதை ஒப்புக்கொள்ள முடியாமல் உறவினர்கள் தடுமாறுவதும் இன்றைக்கு பல குடும்பங்களில் நம்ம பார்த்துருக்கோம். கேட்டால் அது அவர்கள் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி பெரிய வாத பிரதிவாதங்கள் நடப்பதை எல்லாமும் பார்க்குறோம். இது ஒன்றும் புதுசு இல்லை மனித வாழ்க்கையில், அந்த காலத்திலே இதெல்லாம் நடந்திருக்குங்கிறதுக்கு அப்பர் வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணம். சரி, நம்ம மதம் எந்த வகையில் உதந்தது அப்படின்னா, இது வேத மதம். வேதம் அனாதியானது, எப்பொழுது தோன்றியது அப்படின்னு ஒரு காலக்கணக்கிற்கு அப்பால் பட்டது. ஆனால் பிற மதங்கள் அப்படி அல்ல, இடைக்காலத்தில் தோன்றியவை. ஒரு தனி மனிதன் அந்த தனி மனிதனுடைய சிந்தனையில், அந்த தனி மனிதனுடைய தேடலில், பிரத்யேக கருத்தில் உருவானது. ஆனால் வேத மதம் அப்படி அல்ல. அதனால் ஆதி அந்தமற்றது, அநாதனமானது, அழிவற்றது, ஆகையினால இதை விட பெருசாக ஒன்று இருக்க முடியாது. இப்படிப்பட்ட மதத்தை விட்டு தன் தம்பி போய்விட்டானே அப்படின்னு வெறுத்து, உனக்காக நான் வாழ்ந்தேனே ஆனால் நீ இப்படி செய்து விட்டாயே என்று என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் உன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த ஊரை விட்டே போய்விடுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த தர்மசேனராக இருக்கிறவர் இருக்காரு, நம்ம அப்பர் பிரான், அவர் அதை பற்றி கொஞ்சம் வருத்தப்பட்டு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சமணத்தை தழுவுகிறார். அவருக்கு நிறைய போதனைகள், அவைகளுக்குள்ளே அவருக்குள்ள நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்கு. அந்த நாளில் இதுபோல் மதம் மாறி வருகின்றவர்களை ஆதரிக்கின்ற பழக்கம், அவர்களை தாங்குவது, இதெல்லாம் இருந்தது. அதனால் அந்த மதத்தில் அவருக்கு நல்ல வரவேற்பும் கிடைத்தது. அதே நேரத்தில் திலகவதியார் என்ன பண்ணார்னா, திருவதிகை கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற சிவபெருமான் கிட்ட, நீ இருப்பது உண்மை என்றால் வேடிக்கை பார்க்கலாமா, என் தம்பிக்காகத்தானே நான் வந்து தீப்பாயாமல் ஒரு விதவையாக என்னை ஆக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதலே அவன்தானே, அவன் இப்படி முக்திக்கு வழியில்லாத ஒரு பாதையிலே போனால் என்ன அர்த்தம், உன்னை நான் வணங்குவதால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி திருவதிகை பெருமான் கிட்ட அவள் போய் கதறி அழுகிறாள். அன்று இரவு பெருமான் அவள் கனவில் வந்து, கவலைப்படாதே, உன் தம்பி திரும்ப வருவான், அவனை நான் வரவைப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். திலகவதியாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் எந்த நிலையிலேயும் மாற்று மதத்து தோற்றத்தில் இருக்கிறவனை பார்க்கவோ, அவன் இருக்கிற இடத்திற்கு என் கால்கள் போகாது, அவனாக வரணும், அப்போ நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்கா. இப்படி ஒரு நிலையில்தான் தர்மசேனன்
மருள்நீக்கியாகிய தர்மசேனனுக்கு சூலை நோய் வருகிறது, அதாவது கொடுமையான வயிற்றுவலி, அப்படியே முறுக்கி பிழிகிறது. அப்படி வந்த நிலையில் மருத்துவம் பார்க்கப்படுகிறது. மருந்தெல்லாம் ஒன்றும் வேலைக்காகலை, ஏன்னா இறைவன் கொடுத்தது. சமணர்கள் என்ன செய்கிறார்கள்னா, தங்களுடைய மாய மந்திர தந்திரங்கள் அவ்வளவையும் காட்டி பார்க்கிறார்கள். குணப்படுத்துவதற்கு என்னென்னமோ முயற்சி செய்கிறார்கள், குணமாகலை. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள், பொழுதுக்கு பொழுது வலி கூடிக்கொண்டே போகிறது. அப்படியே கதறுகிறாள் தர்மசேனன். அப்போ தான் அவருக்கு ஒன்று தோன்றுகிறது, இந்த நேரத்தில் அக்கா இருந்தா இப்படியெல்லாம் விடுவாளா? தன் பொருட்டு அவள் நிச்சயமாக ஏதாவது செய்திருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நினைவு வருகிறது. மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் இவரை காப்பாற்ற முடியாது, இது போக போகிற கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ தான் அவருக்கு புரிகிறது, இதுவரை தன்னை சுற்றி இருந்தவர்கள் உத்தமமானவர்கள் அல்ல, தனக்கு ஒரு துன்பம் வரவும் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். இவர்களை நம்பி இவர்கள் பாதையில் போவதை நான் பெரிதாக நினைத்து கொண்டிருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல உணரத் தொடங்குகிறார். உடனே என்ன பண்ணுறார், தன் சார்பிலே ஒருத்தரை அனுப்பி அக்காவை அழைத்து வர சொல்கிறார். ஆனால் திலகவதியார் வந்து, நான் வரமாட்டேன், அந்த கோலத்தில் அவனை நான் பார்க்க மாட்டேன், விபூதி திருநீரணிந்து அவன் என் முன்னாலே காட்சி தருவான் என்றால் மட்டுமே நான் காண்பேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி திருப்பி அனுப்பிவிடுகிறாள். ஏன்னா இறைவன் தான் சொப்பனத்தில் சொல்லியிருக்கானே, அது நடந்து கொண்டிருக்கிறது, அதனால் இதை விட ஒரு தருணம் வாய்க்குமா அவனை திருப்பறத்துக்கு. அதே போல் அந்த நபரும் திரும்பி வந்து இந்த மாதிரி அக்கா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் அந்த சமணர்களுக்கு உண்டான அந்த ஆடையை மயிர்பீலி இவைகளை எல்லாம் களைந்து விட்டு அவர் மாற்று உடை உடுத்தி கொண்டு அக்கா இருக்கக்கூடிய திருவதிகைக்கு வந்து அக்காவின் காலிலே விழுந்து, அக்கா முதலில் என் வலியை போக்கு அப்படின்னு சொல்ல, அவளும் அந்த இடத்திலே இறைவனை வேண்டி விபூதியை எடுத்து கொண்டு வந்து மேனியெங்கும் பூசி இறைவனை வேண்டுகிறாள். இந்த இடத்துல தான் கூற்றாயினவாறு விளக்ககில்லீர் அப்படின்னு சொல்கிற அந்த பாடல் இருக்கிறதே பதிகம், அது பிறக்கிறது. இந்த பாட்டு அவ பாடி முடிக்கவும் அவருக்கு நோய் குணமானது போல நமக்கும் ஒரு பதிகத்தை கிடைக்கும்படி செய்தான் இறைவன் அப்படின்னு பெரியவர் சொல்றார். சூலை நோய் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது. அப்போது அவர் செய்த பதிகத்தை கேட்டு மெச்சிய திருவதிகை வீரட்டானேஸ்வரர் அவருக்கு நாகேஸ்வரர், அதாவது நாவுக்கரசர், வாக்கீசர் என்ற புது பெயரை வைத்து கடல்மடையாக அன்றிலிருந்து அநேகம் தேவாரங்களை பாட அருள் பண்ணினார். அவருக்கு அப்பர் என்று பெயர் வைத்தது ஞான சம்பந்த மூர்த்திகள். இது பிற்பாடு நடந்த சம்பவம். இதற்கு முந்தி பாதிரி புலியூர் ஜெயினர்கள் தங்களுடைய தர்மசேனர் ஈஸ்வரானுகிரகத்தால் சூலை திருந்து உடனே ஈஸ்வர பக்தியை எங்கேயும் பரப்பக்கூடிய தேவாரங்களை பாட ஆரம்பித்து விட்டார் என்று அறிந்ததும் தங்கள் மதத்துக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று பயந்து மகேந்திரவர்ம பல்லவனிடம் போய் ஏதோ இல்லாததும் பொல்லாததுமாக கோள் சொன்னார்கள். அதை கேட்டு அவனும் திருநாவுக்கரசு சுவாமிகளை சுண்ணாம்பு காலவாய்க்குள் தள்ளினான். அங்கேயும் ஈஸ்வரனின் பாத கமலங்களை அவர் ஸ்மரித்து கொண்டிருக்க காலவாயே ஏர்கண்டிஷன் பண்ணின மாதிரி ஆகிவிட்டது. சூஸ்வரமான வீணாகானத்தையும் ஸ்வச்சமாக ஜிலுஜிலுவென்று வீசுகின்ற சந்திரிகையையும் மந்த மாருதத்தையும் வசந்த காலத்தின் வண்டுகள் ரீங்காரம் செய்கிற ஒரு குளிர்ந்த தடாகத்தின் இனிமையும் அந்த சுண்ணாம்பு காலவாய்க்குள்ளே நம்முடைய அப்பரபிரானவர்கள் உணர்கிறார். அப்படி உணர்ந்து அவர் பாடின ஒரு பதிக பாடல் இருக்கிறதே, அது இன்றைக்கும் வந்தனைக்குரிய ஒரு பெரிய பாடல். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வெங்கல வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே என்கின்ற அந்த பாடல் இந்த வேளையிலே தான் பிறந்தது. தன் தண்டனை அவரை ஒன்றும் பண்ணவில்லை என்றதும் ராஜாவுக்கு இன்னும் கோபம் வந்தது. அவருக்கு விஷம் கொடுக்க பண்ணினான், அப்புறம் யானையை விட்டு இடற பண்ணினான், எதனாலும் அவரை பாதிக்க முடியவில்லை. அப்புறம் கல்லிலே கட்டி அவரை சமுத்திரத்திலே கொண்டு போய் போட்டான். அந்த இடத்திலே தான் சொற்றுணை வேதியன் என்று அவர் பாடலை பாடினார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் புற்றுணை திறந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே அப்படிங்கிற பதிகத்தையும் அவர் கொடுத்தார். இப்படி அப்பர்பிரான் நமக்கு எப்படி கிடைத்தார், அவர் கிடைப்பதற்கு பின்புலத்திலே அச்சாணியாக இருந்த திலகவதியார் அவரை பற்றி சொல்லி அவர் அன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு கற்புக்கரசியாராக விளங்கினார் அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த இடத்துல பெரியவர் அவர்கள்
சொன்னது மட்டுமல்ல, மூன்று அற்புதமான பதிக பாடல்களையும் நமக்கு இந்த இடத்துல எடுத்து ஞாபகப்படுத்துகிறார். இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகிறார். டே அப்பா, வியப்பா இருக்கு இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.